वेलकम टू एके किचन इदु वरैक्कु नम्म चैनल सब्सक्राइब पण्णलैना सब्सक्राइब पण्णिक्कोंग इन्नैक्कु नम्म पार्क्क पोरदु रोम्बवे ओरु ईसियान உளுந்த வடை தான் எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே இது வந்து ஈஸியாக வராது. ஆனால் நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இவ்வளோ அழகான வடை உங்களாலேயும் சுட முடியும். நல்ல சாஃப்டாகவும் வரும், எண்ணெய் குடிக்காது. நம்ம அந்த எல்லா வடையும் ஒரே ஷேப்பில் அழகாக வந்துட்டு நம்ம சுட முடியும். அதுக்கு வந்து நான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா உளுந்த ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நீங்கள் வந்து ஒரு 6-7 வரைக்கும் ஐஸ் கியூப் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து அரைக்கும் போது உங்களுக்கு மிக்சி ஜார் ஹீட் ஆகாது. அதே சமயம் நமக்கு வந்து உளுந்த வடை வந்து அவ்வளோ சாஃப்டாக நல்லா பொசு பொசுன்னு வரும். அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராக வரும். இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இன்னொரு பவுலுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஜாரில் இருந்து ஐஸ் கியூப் போட்டனால கண்டிப்பாக தண்ணி சேர்த்து அரைச்சிடாதீங்க, உளுந்த வடை நல்லா வராது. எல்லாத்தையும் இந்த மாதிரி மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு கையை வச்சு நல்லா ஒரு 3 மினிட்ஸ் போல் நல்லா இந்த மாதிரி மாவை நல்லா அழுத்தி நம்ம பிசைஞ்சு விடணும். அப்போனா உள்ளே ஏர் பபிள்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கும். இப்போ உப்பு போட்டுருங்க. உப்பு சேர்த்துட்டு நான் 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன், சோள மாவு. இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நான் கார்ன்ஃப்ளவர் சேர்த்தேன். ஆனால் அவ்வளோ ஒரு சூப்பராக ஒரு கிறிஸ்பியாக வந்திருந்துச்சு வடை. அதனால் நீங்களும் இந்த மெத்தடையே ஃபாலோ பண்ணுங்கள். 1/2 கப் வந்துட்டு நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லா மாவுமே வந்துட்டு நம்ம உளுந்தோட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுங்களையும் நம்ம வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணிடலாம். 1/2 கப் அளவுக்கு நான் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா நீங்கள் பச்சை மிளகாயை கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் மிளகும் சேர்த்துக்கிறேன். இதுவும் குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா உங்களுக்கு வேணான்னா வெறும் வெங்காயம் போட்டு கூட செய்யலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாருக்குமே உளுந்த வடை சுடும்போது அந்த ஹோல் போட வராது. அது ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட் என்னன்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு வீட்டில் இருக்க ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க, டம்ளர். எந்த சைஸில் உங்களுக்கு வடை வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கிளாஸ் இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு காட்டன் கிளாத் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு பட்டர் ஷீட்டாவது இல்லாட்டி ஏதாவது பால் கவர், பிளாஸ்டிக் கவர் இருக்கும் இல்லையா, அதை வச்சுட்டு இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டுருங்க. போட்டுட்டு இந்த கவர் மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு எல்லா வடையும் வந்துட்டு ஒரே ஷேப்லேயும் வரும். அந்த ஹோல் போட்டு நமக்கு வந்துட்டு வடை தட்டை வராது சில பேருக்கு. அந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இது ஈஸியாக இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே அழகான கடையில் வர்ற மாதிரியே உளுந்த வடை நல்லா வரும். இந்த மாதிரி ஒரு கரண்டியில் எடுத்து வச்சுட்டு லைட்டாக கையில் தண்ணி தொட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்துட்டு அந்த வடையில் ஹோல் போட முடியும். இல்லாட்டினா மாவு வந்து நம்ம கையில் ஒட்டிக்கும். இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி போட்டிங்கன்னா அழகான வடை ரெடி ஆயிரும். கடையில் மாதிரியே எல்லா வடையும் வந்துட்டு ஒரே ஷேப்லேயும் வரும். இந்த மாதிரி கவுத்துனிங்கனாலே உங்களுக்கு அது எண்ணெயில் விழுந்துடும். இப்போ சூப்பரான கிறிஸ்பியான உளுந்த வடை வீட்லேயே ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். இது பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணலாம், ஒரு கஷ்டமும் இல்லை. கையில் வச்சு இலையில் வச்சு தட்டிட்டு அதை விழுகும்போது நம்ம கையில எல்லாம் எண்ணெய் தெரிச்சிரும்ன்ற பயம் இருக்கும். அதெல்லாம் இதில் கொஞ்சம் கூட இல்லை, ரொம்பவே சேஃபாக அதே சமயம் அழகான உளுந்த வடை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை வந்து வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.